சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு நாம் 5 நாள் கிளாஸில் சொல்லியிருப்போம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ட உடனே ஜீரணமாகறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே குளித்தோம்னா சாப்பாடு ஜீரணமாகாது. குளித்தா உடம்புடைய டெம்பரேச்சர் மாறி போயிடுமா 37 டிகிரி, அது மறுபடியும் ஒழுங்காகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். குளித்த உடனே சாப்பிடக்கூடாது. இப்படி நாம் சொல்லியிருப்போம். இப்போது கேள்வி என்னென்னா, குளித்தா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட சொல்கிறீங்களே, எனக்கு குளிச்சுட்டு வந்தோன்னா பசிக்குது, சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். யாருக்கு? உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, லேபர், அவங்கெல்லாம் மாடு மாதிரி வேலை செஞ்சு வந்திருப்பாங்க, அப்படியே மோட்டர் பம்பில் குளிப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது, உடனே சாப்பிட்டுக்கலாம். நான் சொல்கிறது இந்த உடல் உழைப்பு இல்லாமல் வேலை செய்கிறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கிறவங்க, முதலாளிகள், இவங்கெல்லாம் பாருங்கள், உடல் உழைப்பு இருக்காது. நான் தப்பு சொல்லலாம், அது அவங்க வேலை இந்த மாதிரி. அப்போ உடல் உழைப்பு இல்லாதவங்க குளித்தா ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், ஏன்னா அப்போ தான் பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆகும். ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிலதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அவங்க சூட்டுக்கு அதெல்லாம், குழந்தைகளுக்கெல்லாம் குளிச்சு உடனே சாப்பிட்லாம், அது அந்த ஓட்டம் ஓடுது அந்த குழந்தைங்க, அதுக்கெல்லாம் நல்லா ஜீரணம் ஆயிரும். ஸோ நான் சொல்கிறது ஜென்ரலாக உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு குளிச்சிங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க, அப்போது நல்லா ஜீரணமாகும்.